ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி எக் மேகி எப்படி பண்ணுறது வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, சிக்கன் மசாலா, வெங்காயம், தக்காளி, மேகி மசாலா பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், அவ்வளோதான். ஸோ முட்டை வந்து ஒரு 3 முட்டை. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் எடுத்துக்கினேன், எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிங்க. ஸோ சூடு பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த 3 முட்டை இருக்கு இல்லையா, அந்த 3 முட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ அப்புறமா வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுக்கங்க. உப்பு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ 3 போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா, அப்படியே லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணலாம்னா, இது தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து முட்டை ஃப்ரை பண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அடுத்து வந்து இதில் ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம், 1 இல்லைனா 2 காரத்து தகுந்த மாதிரி. ஸோ இது நல்லா பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, ஸோ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறமா வந்து சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா வந்து கொஞ்சமாக, ஸோ டேஸ்ட்டுக்காக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து மேகி, அந்த பவுடர் ஆல்ரெடி அந்த மேகி பாக்கெட்டுக்குள்ளே வரும் இல்லையா, ஸோ அது வந்து ஆல்ரெடி 2 இருக்குது. ஸோ அதை 2 ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி வந்து 2 இல்லைனா ஒரு 3 டம்ளர் ஊற்றிக்கங்க, ஏன்னா அந்த 2 மேகி போட்டிருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வேகிறதுக்காக ஒரு 2 இல்லைனா 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றி வந்து நல்லா அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து மேகி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேகி வந்து 2 பாக்கெட் இருக்குது. ஸோ அந்த 2 மேகி வந்து ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேகி என்ன பண்ணலான்னா, அது நல்லா கொஞ்சம் கட் பண்ணி அந்த மசாலாவில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே இருந்தால் கொஞ்சம் அது மிக்ஸ் ஆகாது. ஸோ வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு, ஸோ எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு மூடி எடுத்துடலாம். ஸோ ஆனதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணோன்னா, அந்த ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கலையே அந்த முட்டை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஒரு மூடி வச்சு எடுத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு எக் மேக்கே தயாராகிடும். ஸோ அவ்வளோதான் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் எக் மேக்கே ரெடி ஆகிடுச்சு. தனியாக வந்து பவுலில் எடுத்து வச்சுட்டா தயார். ஸோ கலர்ஃபுல்லான ஸ்பைஸியான எக் மேகி தயார். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.